வணக்கம் அனைவருக்கும். என்னுடைய பெயர் வந்து கௌதம். நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து முதுகலை 2ஆம் ஆண்டு கற்பகம் உயர்கல்வி கழகத்தில் பயின்று வருகிறேன். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து நட்பை விட சிறந்தது எதுவும் இல்லை. முதல்ல வந்து நட்புக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம திருக்குறளில் இருந்து நம்ம துவங்கலாம். முகநக நட்பது நட்பென்று நெஞ்சில் அகநக நட்பது நட்பு. ஸோ வள்ளுவரினுடைய வாக்கு கிணங்க நட்பினுடைய சிறப்பு வந்து எவ்வளவு மேன்மையாக கருதப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பாரம்பரியத்திலும் சரி, நம்முடைய கலாச்சாரத்திலும் சரி, நட்பு வந்து மிக ஒரு உன்னத நிலையில் வந்து இருந்திருக்கிறது. ஸோ நம்மளுடைய நட்பு அப்படின்றது ஒரு காலகட்டத்திற்கு மேல் வந்து நிற்கக்கூடியதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நட்பு அப்படின்றது நம்மளுடைய வாழ்வின் முடிவு வரையிலும் நம்மோடு வருவது வந்து நட்பு. ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நாம் வந்து கூற வேண்டும் என்றால் கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் உள்ள நட்பு. அது எந்த அளவிற்கு என்பது அனைவருமே அறிவார்கள். அதே போன்று இறைவன் ஈசனுக்கும் சுந்தரருக்கும் உள்ள நட்பு. அவர் மீது கொண்ட நட்பினால் ஈசனை பித்தன் என்கின்ற அளவிற்கும் கூறியிருக்கிறார். ஸோ அப்போ நட்பினுடைய மகத்துவம் எத்தனை பெரியதாக இருந்திருக்கிறது என்பதை வந்து நம்மால் உணர முடிகிறது. ஸோ பல பேர் வந்து நினைக்கிறார்கள் நட்பு அப்படின்னா காதல், காதல் என்றால் நட்பு அப்படின்னு நினைப்பது வந்து பலர் அவ்வாறு நினைக்கிறார்கள். ஆனால் நட்பினுள் கலந்தது வந்து காதல், காதலினுள் கலந்தது நட்பு. இரண்டிற்கும் வந்து வேறுபாடுகள் வந்து எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அன்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் வந்து எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நட்பு அப்படின்றது ஒரு இன்னொரு உதாரணம் கூற வேண்டும்னா நட்பு வந்து நட்பிற்கும் காதலுக்கும் உண்டான ஒரு சின்ன ஒரு வேறுபாடு என்னென்னா காதல் அப்படின்ற போது காதலில் வந்துட்டு அந்த ஒரு பெருந்தன்மை இருக்காது. பெருந்தன்மை வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதே இது நட்பில் பார்த்தா நீ யாருக்கிட்ட நீ சந்தோஷமா இருக்கோ அவன் உனக்கு வேண்டி அந்த விஷயங்களை வந்து விட்டு கொடுப்பான், உனக்கு வேண்டி அந்த விஷயங்களை வந்து செய்து முடிப்பான். ஸோ அது நட்பிற்கு உண்டான ஒரு பெருந்தன்மையாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நட்பு அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலை. இந்த உலகத்தில் நம்மளால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறவுனா அது நட்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய பெற்றோர்களை நம்மளால் தேர்ந்தெடுக்க இயலாது. அதே போன்று நம்மளுடைய சகோதரர்களையோ இல்லை நம் உறவினர்களையோ நம்மளால் வந்து தேர்ந்தெடுக்க முடியாதுங்க. ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறவு எது என்று பார்க்கும்போது அது நட்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த தலைப்பினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த தலைப்பிலேயே கூறப்பட்டிருக்கிறது நட்பை விட மிகச்சிறந்தது வேறு எதுவும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் நற்றினையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.